எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜியோட ஸ்மார்ட் ஃபியூச்சர் போன் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அதை பத்தி தான் வீடியோல பேச போறோம். வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவொன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், 3 மாதம் முன்னாடி வந்து ஜியோவோட ஃபியூச்சர் 4G ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி கூட என்னோட அப்போதான் நான் 3 மாதம் 4 மாதம் வீடியோ தான் அப்போ தான் நான் வந்து புதுசாக சேனலை ஆரம்பித்த பீரியட். அப்போ அந்த நியூஸ் கூட நான் போட்டுருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலான்னு மேலே உள்ள ஐக்கான் பட்டனில் போய் அந்த நியூஸை கூட போய் பாருங்கள். பல நியூஸாக இருந்தாலும் அந்த நியூஸ் வந்து இப்போ வரும்போது வந்து நிறைய ஃபோட்டோ வைரல் ஆச்சு. அந்த ஃபோன் 2000 ரூபான்னு சொன்னாங்க, 1500 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜியோவை வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த ஃபோன் நாங்கள் 999 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணுவோம் சொன்னாங்க. அந்த போன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லாவாவோட ஃபியூச்சர் ஸ்மார்ட் போன் கூட அவங்களும் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட போன் எவ்வளவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா வந்து 3000 ரூபாய்க்கு லாவாவோட போன் வந்து ஃபர்ஸ்ட் எவர் போன் வந்து இந்தியாவில் வந்து மொதல் 4G ஃபியூச்சர் போன் வந்து லாவா தான் நிர்ணயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் கூட பாரத் 1 சொல்லிட்டு இன்னொரு போன் வந்து லான்ச் பண்ணல. ஆனால் வந்து அந்த போன் வந்து எல்லாமே வந்து இன்ட்ரோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. கூட விரைவில் லான்ச் ஆகும். அந்த போனோட மதிப்பு 2000 ரூபா. இப்போ இந்த ஃபியூச்சர் ஃபோன்லாம் செய்கிறது கம்பெனி வந்து ஒரே கம்பெனி தான். இப்போ எப்படின்னா வந்து லாவா கம்பெனி செஞ்ச ஃபோனு சரி, இந்த பாரத் மைக்ரோமேக்ஸோட பாரத் 1 ஃபோனு சரி, இல்லை வரப்போகிற நம்மளோட ஜியோவோட அந்த ஃபியூச்சர் ஃபோன் 999 ரூபா ஃபோனும் எல்லா ஃபோனும் சேர்ந்தது ஒரே கம்பெனி தான். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் சிப் மார்க்கெட் ஸ்பெக்ட்ரம் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனி சொன்னால் எப்படிப்பட்ட கம்பெனி நினைக்கிறீங்களா? பெரிய கம்பெனி சொன்னால் உலகத்திலே வந்து மட்டமான தரத்தில் வந்து செய்கிற ஒரே சைனீஸ் கம்பெனி இந்த கம்பெனி தான். எப்படின்னா வந்து அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடுக்கு என்ன ஏற்ற மாதிரி மட்டமான குவாலிட்டியில் செய்கிற ஒரே கம்யூனிகேஷன் கம்பெனி இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி தான் வந்து டோட்டலாக வந்து இந்தியாவில் இப்போ வந்த மைக்ரோமேக்ஸ் ஃபியூச்சர் ஃபோனும் சரி, இப்போ பாரத் ஒன் வரப்போகிற ஃபோனும் சரி, ஜியோவோட 999 ரூபா வரப்போகிற ஃபோனையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற சைனீஸ் கம்பெனி இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி நேற்று ஒரே ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்காங்க. எது மாதிரி நியூஸ் வெளியாகிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஃபியூச்சர் ஃபோன் வந்து இந்தியாவில் இதுக்கப்புறம் பீக் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த சைனீஸ் கம்பெனிக்கு. அந்த சைனீஸ் ஃபோனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, என்னன்னா வந்து நாங்களும் வந்து இந்தியாவில் கொடுத்துருக்க விலைக்கு மேலே ஒன் ஆஃப்னு சொல்ல போனால் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா வந்து லாவா 3000 ரூபாய்க்கு கொடுத்துருக்க ஃபோனை நாங்கள் நேரடியாக வந்து அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து 1500 ரூபாய்க்கு ஃபோன் அதிகப்படியான ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம், உலக நாட்டுக்கே நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஜியோவுக்கு வந்து இந்த விஷயத்தால் வந்து சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம எல்ஒய்எஃப் லைஃப் ஃபோன் ஃப்ரேம் 5 அந்த மாடலில் கூட இவங்க கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. இந்தியாவுக்கு ஏற்றக்க மாதிரி தரம் குறைவாக பட்ஜெட்டோட செஞ்ச ஒரே பிராண்ட் வந்து இந்த கம்பெனி தான் செஞ்சுருக்காங்க. அதனால வந்து இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு வந்து ரொம்ப லாங் டைம் பீரியடாக வந்து ஜியோவும் இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமே வர இந்தியாவில் வர இந்த ஃபோன் கூட வந்து இந்த ஜியோவோட ஃபோன் ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஃபோன் கூட வந்து இவங்களோட நிறுவனத்தில் தான் வரப்போகுது. என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்ல போனால் வந்து இந்த ஃபோனை வந்து நம்மளெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் கண்டிப்பாக வெடிச்சிடும். ஒரு ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயத்தில் ஒரு ஃபோனை தரம் குறைவான ஒரு மலிவான விலையில் வந்து செஞ்சு நம்ம வேர்ல்டு டிஜிட்டல் இந்தியாவில் வந்து மாறணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டமான ஒரு ஃபோனை கொடுத்தா அது வந்து நல்லா இருக்காது. இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு வீட்டில் நம்ம பாட்டிமா எடுத்துங்க, இல்லை தாத்தா எடுத்துங்க, அவங்களுக்கு தான், இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு தான் இந்த மாதிரி ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ்ஃபுல்லாக வந்து வர. ஒரு ஃபோனே வச்சு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு நடுத்தரமான உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஃபோனை கொடுத்தீங்கன்னா ஏன்டா ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்தேன்னு சொல்லிட்டு காரி துப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அதோட குவாலிட்டி பேஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அந்த குவாலிட்டி பேஸ் வந்து இப்படி தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த கம்பெனி சொன்ன விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். ப்ரெஸ் ரிலீஸில் ஒன்று, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கேன். என்னென்னா வந்து கூகுள் நேவிகேஷன் மேப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து இந்தியாவுக்கு பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற குறுக்கு வழிகள், ரோடு, சின்ன சின்ன ரோடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து எக்ஸ்டர்னலான டிராஃபிக் ஏரியாவில் வந்து இன்னும் வந்து கூடிய விரைவில் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறையா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் டிராஃபிக் இருக்காது இல்லையா, இந்த இடத்துல ஜாமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி அந்த ரூட் மேப் நீங்கள் போகும்போது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க.
அப்டேட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து கூகுள் மேப் இன்னும் அப்டேட் பண்ணலையோ போய் அப்டேட் பண்ணீங்க. யார் நிறைய பேருக்கு அப்டேட் வந்துருச்சு சொல்றாங்க, நிறைய பேர் அப்டேட் வரலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து நம்ம சேனல் இப்ப புதுசா பாக்குறீங்களோ வந்து கிவ் அவே கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டில் சைன்கள் ஃப்ரம் அகமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவொன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கோம்.